வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ஐபிஎல் 2024 ஓட ஃபைனலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஒன் லாஸ்ட் டைம் இந்த ஐபிஎல் ஓட ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். எஸ் கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச் அண்ட் கேகேஆர் தரோவா டாமினேட் பண்ணிட்டாங்க மக்களே. டெஃபினட்டா டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எஸ்ஆர்எச். அவங்க ஃபேன்ஸும் சரி, அவங்க மேனேஜ்மெண்ட்டும் சரி, அவங்க ஓனர்ஸும் சரி, ரொம்ப கவலைப்பட்டாங்க இந்த மேட்ச்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பிலோ பார் பர்ஃபார்மன்ஸ் தான் எஸ்ஆர்எச் காமிச்சாங்க. இதுவரைக்கும் அவங்க விளையாண்ட கேம்லயே ஒஸ்ட் கேம் எதுன்னு பார்த்தா டெஃபினட்டா இந்த ஃபைனல் தான் இருக்கும். அந்த அதர் சைட் கேகேஆர் வேற லெவல்ல டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் நிறைய பேரோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபைனல் இந்த மாதிரி ஒரு மொக்க ஃபைனல பார்த்ததே கிடையாது. எனக்குமே பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஒரு நியூட்ரல் ஃபேனா நம்ம பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா, சே நம்ம இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட ஒரு ஃபைனலை பார்த்தோம்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் நெவர் தாட் இப்படி ஒரு ஒன் சைடட் கேமா வந்து அமையன்றதை எதிர்பார்க்கவே இல்லை. சோ அங்கதான் ஒரு வருத்தம் தவிர, பட் வி ஹாவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு கேகேஆர் த வே அவங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா விளையாடுனது. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மேட்ச் கூட அவங்க பேக் டு பேக் மேட்ச் தோக்கல இந்த டோர்னமெண்ட்ல. அப்பவே நம்மளுக்கு தெரியும் இந்த டீம் ஒரு சரியான டீம், எல்லா பேசிஸும் கவர்டான டீம் தான் நம்ம சொல்லணும். அட் த சேம் டைம் வி ஹாவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு ஷேயாஸ் ஐயர்ஸ் கேப்டன்ஷிப் அண்ட் ஆல்சோ கிரெடிட் டு தேர் கோச் சந்திரகாந்த் பண்டிட், மென்டார் கௌதம் கம்பீர், அபிஷேக் நாயர் அண்ட் ஓனர் ஷாருக் கான். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது, போய் தேவையில்லாம மூக்க நுழைக்கிறது இல்லாம அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு வெளியில இருந்து ஜாலியா என்ஜாய் பண்றது. சோ எல்லாருக்குமே கிரெடிட் கொடுக்கணுங்க. முக்கியமா அவங்களோட பிளேயர்ஸ்க்கு இறங்கி களத்துல கலக்கினாங்க பாத்தீங்களா, கன்சிஸ்டண்டா அவங்க விளையாடுற 11 பிளேயருமே கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் தாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பிளேயர் கூட நீங்க சாதாரண பிளேயர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பிளேயர்ஸுமே ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல ஃபார் கேகேஆர். அதுதான் கேகேஆரோட ஒரு சக்சஸ், ஒரு டாமினன்ட் 2024 தைரியமா நெஞ்சத்தடி சொல்லிக்கலாம். ஆக்சுவலா கேகேஆர் அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. நம்ம என்ன நினைச்சோம், எஸ்ஆர்எச் ஒருவேளை அந்த ஒரு அப்செட் கொடுக்கலாமோ பேட் கமின்ஸ் அவர், அது ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. பட் எல்லாமே உடச்சிட்டாங்க தான் சொல்ல முடியும் கேகேஆர். அண்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தார் பேட் கமின்ஸ். எல்லாருக்கும் புரிஞ்சுது சேப்பாக் விக்கெட் செகண்ட் ஹாஃப்ல ஸ்லோ ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி குவாலிஃபைட்டிவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி தான் வின் பண்ணாங்க பேட் கமின்ஸ். அண்ட் அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் எடுத்தாரு. பட் நெவர் தாட் 113 தான் அவங்க அடிப்பாங்கன்னு அவரே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. புவர் எஃபர்ட்ஸ் ஃப்ரம் தேர் பேட்ஸ்மேன். அட் த சேம் டைம் கிரெடிட் டு என்ன சொல்றது கேகேஆர் போலர்ஸும். பட் 113 அநியாயங்க, யாராவது ஒரு பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கணும். உண்மையா ஒரு விஷயம் சொல்றேன், பேட் கமின்ஸ் லாஸ்டா வந்து ஒரு 24 அடிச்சாரு, அது கூட அடிக்கலாம்னா 100 கூட தாண்டி இருக்க மாட்டாங்க டு பி வெரி ஆனஸ்ட். அந்த அளவுக்கு டோட்டல் ஆஃப் டே ஃபார் எஸ்ஆர்எச் டீம்னே நம்ம சொல்லலாம். ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க பாசிட்டிவ்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்றதுக்கு டிக் பண்ண கூட எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஃபர்கட்டபிள் டே, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சில எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தோக்குறது ஒரு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு கேம் கண்டிப்பா ஒரு ஃபைனல் வந்தா ஒரு டீம் ஜெயிக்கும் ஒரு டீம் தோக்கும், பட் எந்த அளவுக்கு அந்த கேம் எடுத்துட்டு போயிருக்காங்க அது ரொம்ப கி. ஸோ ஒரு துளி அளவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவா எஸ்ஆர்எச் விளையாடாதுதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், விச் இஸ் ஃபேர் தாங்க. ஏன்னா சி நம்ம வந்து நிறைய பேர் சொல்லலாம், எஸ்ஆர்எச் வந்து இந்த சீசன் ஃபுல்லா அவங்க விளையாட விதத்தையும் வேற லெவல்ல கொண்டு போயிருக்காங்க, எல்லாமே பண்ணாங்க, கண்டிப்பா நம்ம அதுக்கு வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும். பட் இப்படி இப்படி ஒரு பிலோ பார் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா சில கேள்விகள் எடுக்கதான் படும். பட் அட் சேம் டைம் ஃபைனலுக்கும் வந்திருக்காங்க, அதுக்கு அவங்கள பாராட்டியே ஆகணும், அது வேற விஷயம். பட் ஃபைனல்ல இப்படி ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்ததுக்கு டெஃபினெட்லி தேர் ரெஸ்பான்சிபிள், கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேட் பெர்ஃபார்மன்ஸ் இது. அண்ட் 113 நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாட் அ பிக் டீல், பட் கேகேஆர் போலர்ஸ் மிச்சல் ஸ்டார்க் தான் வண்டண்டா அப்படின்றத ஒரு ஃபியூ மேச்சஸ் முன்னாடியே அவர் காமிச்சாரு. அண்ட் அதுவும் நாக் அவுட்ஸ்னு வரும்போது மிச்சல் ஸ்டார்க்க பிடிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் போலர்ஸ்லாம் எவ்வளவோ ஐசிசி ஃபைனல்ஸ் ஆடிருக்காங்க, டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ் விளையாடிருக்காங்க, ட்ராஃபி அடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதாங்க எங்க பீக் ஆனும்னு சொல்லிட்டு 24 கோடி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அவரை பத்தி என்னென்னலாம் கிரிட்டிசிசம், என்னென்னலாம் ட்ரோல்ஸ், என்னென்னலாம் மீன்ஸ் அவரே மைக்ல சொல்றாரு. அந்த 24 கோடி வச்சு என்ன செஞ்சு விட்டாங்க, எல்லா பக்கமும் திரும்பலான்றதா ஸ்டார்க்கே சொல்றாரு. பட் நான் யார் பொதுமக்களா இருக்கட்டும், யார் வேணா கலாய்ச்சிக்கோங்க, கிரிட்டிசிசம் பண்ணிக்கோங்க, கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவரோட வேல்யூ தெரிஞ்சுது. அதனாலதான் ஈவன் தோ ஹி பெர்ஃபார்ம் புவர்லி இந்த இனிஷியல் மேட்சஸ் அவர் கண்டினியூஸா வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. நடுவில் இன்ஜுரி ஆனாரு, கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு ரெண்டு மேட்ச் அமீரா கொடுத்தாங்க, திருப்பியும் பேக் பண்ணாங்க ஸ்டார்க்க. அந்த அளவுக்கு பெருசா அவர் போடல, பட் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா ரிதம் வர மாதிரி இருந்தது. அண்ட் முக்கியமான லாஸ்ட் ரெண்டு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் யாருன்றத காமிச்சிட்டாரு மக்களே. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு மிச்சல் ஸ்டார்க் ஆல்சோ ஷோயிங் இஸ் ஒர்த். அந்த 24 crores அவர் காமிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த டோர்னமெண்ட் வின் பண்றதுக்கு அவர் அந்த ஒர்த்தை காமிச்சாரு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டுச்சு கேகேஆருக்கு. அண்ட் அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சாருங்க. அபிஷேக் சர்மா விக்கெட் சும்மா மிடில் ஸ்டம்ப்ல குத்தி அப்படி ஸ்விங் ஆகி ஆஃப் ஸ்டம்ப் அடிச்சு டிபிக்கல் ஸ்டார்கோட டெலிவரி. அது அப்போவே தெரிஞ்சது, ஓகேடா இது கேகேஆர் மேட்ச் தான்றது கிளியரா தெரிஞ்சது. ஏன்னா எப்போ டிராவிஸ் செட் வந்து பயந்து போய் ஐயோ நான் ஆப்போசிட் சைட்ல போயிடறேன்டா, நான் ஸ்டார்க்கை ஃபேஸ் பண்ண போறது இல்லைன்னு நினைச்சாரோ அப்பவே தெரிஞ்சிடுச்சு. ஒரு மாதிரி ஃபியரோட தான் எஸ்ஆர்எச் இந்த கேம் இறங்கியிருக்காங்கன்றத. அண்ட் அதுக்கப்புறம் வைபோ வரவும் சூப்பரா நியூ பால்
பால் போட்டாரு, அவர் வந்து டிராவிஸ் செட்விக்கெட் எடுத்தார். ரெண்டு பேருமே பேக் டு பேக் ஓவர்ஸ்ல ஒரு சூப்பர் டெலிவரி அவுட் ஆகும் போதே மிகப்பெரிய செட் பேக் ஃபார் எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே இனிஷியேட்டிவ் எடுக்கல, மாக்ரம் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணி விளையாட மாதிரி தெரிஞ்சது. ஒன்ஸ் அகைன் ஷார்ட் செலக்ஷன்ஸும் ரொம்ப புவரா இருந்தது, இவங்களோட போலிங்கும் தரமா இருந்தது. ஒன்ஸ் அகைன் என்ன சொல்றது, அர்ஷித் ராணா கம்மிங் இன் டு த பிளே, கிளாஸ்ல ரெண்டு முறை அவுட் ஆகியிருக்காரு இந்த வாட்டி இந்த சீசன்ல. சூப்பரா போட்டு இன்சைட் எட்ஜ் அவுட் டூ விக்கெட்ஸ் எடுத்தாரு. அட் த சேம் டைம் ரசல் என்ன சொல்றது, கோல்டன் ஆம்ங்க அவருக்கு இந்த சீசன்ல, வந்து போடும் போதெல்லாம் விக்கெட்டு, அதுவும் மெயின் விக்கெட்டை வந்து எடுப்பாரு. மார்க்ரம் ஒரு மாதிரி செட் ஆகி விளாடுற மாதிரி இருந்துச்சு, அவர் விக்கெட்டை வந்தோடனே எடுத்தாரு. அப்புறம் மூணு விக்கெட்டோட அவரும் ஸ்பெல்ல முடிச்சுக்கிட்டாரு. ஸோ எல்லாருமே சுனில் நாராயண் சூப்பராக போட்டாரு, வருண் சக்கரவர்த்தி ஒன்ஸ் அகைன் சூப்பர் போலிங். அவங்க மெயின் போல சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்தி வரதுக்கு முன்னாடியே இவங்க முடிச்சிட்டாங்க. யாரு ஸ்டார்க்கு வைபவ் வரா அசித்ரானா அவங்க கேமை முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். எனிவே கிரேட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ 114 டார்கெட், ஒன்றும் பெருசாக அவங்களை பயமுத்த போறது இல்லை. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 6-1 அடிச்சுட்டு அவுட் ஆனார் சுனில் நாராயண். பேட் கமின்ஸ் விக்கெட் எடுத்தார். ஓகே, ஏதாவது ஃபைட் கொடுப்பாங்களா, ஏதோ சம்திங் கொடுப்பாங்களான்னு பார்த்தோம். ராமன்லா குருபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் இல்லாத குறைய கிளியரா காமிச்சாருங்க. சால்ட்னா இல்லடா, சால்ட் மாதிரியே நானும் மாறுறன்ற மாதிரி அவரும் போன மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி ஒரு சூப்பர் ஸ்டார்ட், நல்ல ஒரு ஷார்ட் இன்னிங்ஸ், அது போதுமே இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டார்கெட்டுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இறங்கின வெங்கடேஷ் ஐயர் வேற லெவல் பேட்டிங். ஐயோ, இந்த சீசன் ஃபுல்லாக கலகிட்டாருங்க, கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச 50 எது தெரியுமா, வெங்கடேஷ் ஐயர் இந்த மும்பையில் போய் வேங்கடையில் விளையாடுவாங்க, மும்பைக்கு போய். ஸோ அப்போ அந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருப்பாங்க கேகேஆர், அப்போ ஒரு 51 போடுவார். புரியுதா உங்களுக்கு, அது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் 50. 171 தான் கேகேஆர் அடிப்பாங்க, அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அது அவர் அடிச்ச அந்த இன்னிங்ஸ் தான் ரொம்ப க்ரூஷியலாக அமைஞ்சது. ஸோ எல்லா கண்டிஷன்ஸ்லுமே விளாடினாரு, ஸ்லோ கண்டிஷன்ஸாக இருக்கணும், ஃபிளாட் கண்டிஷன்ஸாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே செமையாக விளாடினார் வெங்கடேஷ் ஐயர். இன்ஜுரி ஃப்ரீயாக விளாடினாரு, அதுக்கு தான் ஒரு போலிங் போடல இந்த சீசனில், ஏன்னா பிகாஸ் டு அவாய்ட் இஸ் இன்ஜுரி. பட் ரீஜெனிவேட்டட் வெங்கடேஷ் ஐயர் தான் நம்ம பார்த்தோம். அடிரஸில் சிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கு நறுக்குன்னு இருந்தது. இந்த மேட்ச்சில் அதே மாதிரி தான் புவனேஸ்வர் குமாரில் ஒரு ஓவரில் 6-4 அடிச்சார், 20 ரன்னுக்கு மேலே. அப்போவே தெரிஞ்சு போச்சு எப்போ மேட்சை கிட்டத்தட்ட 10 ஓவரில் முடிச்சிருவாங்க போல இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.3 ஓவர்ஸில் முடிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்ரேயா சையரும் லாஸ்ட்டாக வந்தார், அவரும் வந்து ஒரு ஃபிட்டிங் ஃபினிஷன் சொல்லலாம், கேப்டன் கம்மிங் இன் டு த கிரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போன மேட்சும் அப்படி தான் முடிச்சாங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சும் முடிச்சிட்டாங்க. பட் ஹியூஜ் கிரெடிட் வெங்கடேஷ் ஐயர்ஸ் இன்னிங்ஸ், அவுட் ஆஃப் நோவேர்னு சொல்ல முடியாது, ஆனால் எதிர்பார்த்த அளவு அப்படியே மெயின்டைன் பண்ணாருன்னு தான் சொல்ல முடியும். 7 out 51 not out. அண்ட் எஸ்ஆர்எஸ் போலர்ஸ் பற்றி என்ன சொல்கிறது சொல்லுங்க, இந்த 114 என்னன்னு டிஃபெண்ட் பண்ணுவாங்க போலர்ஸை போட சொல்ல நான் விரும்பல கைஸ். ஏன்னா பேட்ஸ்மேன் ஏதாவது கொஞ்சம் ரன் ஒரு 160 ஒரு 170 அடிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா கூட இவங்க ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவர் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ நிஜமாக கேகேஆர் ஃபேன்ஸ் ஆர் ஸோ ஹாப்பி. அண்ட் நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, எல்லாருமே அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க, ஆக்டர் ஆக்டர்ஸ்லாம். அண்ட் ஷாருக் கான் அஸ் ஓனர் வாஸ் ஸோ ப்ரௌட் அபவுட் இஸ் டீம்ஸ் பர்ஃபார்மன்ஸ், வந்து எல்லாரையும் கட்டி பிடிச்சி எல்லாருக்கிட்டையும் வந்து பேசினாரு. ஸோ அதுவும் ஃபேமஸான அந்த அர்ஷித் ராணாவோட அந்த ஃப்ளைங் கிஸோட செலிப்ரேட்லாம் பண்ணாங்க ட்ராஃபியோட. லெட் தம் என்ஜாய் பிகாஸ் தே டிசர்வ் திஸ், பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டாமினேட் வின் கண்டிப்பாக தே டிசர்வ் டு செலிப்ரேட் வாட் எவர் வே. அது டீசெண்டாக இருக்கிறவருக்கும் ஓகே, அதே மாதிரி தான் அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் காவியா மாறன் ரொம்ப சோகமாயிட்டாங்க, கிளியராக தெரிஞ்சிரு. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் அவர் லாஸ்ட்டாக வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காமிச்சாங்க, கை தட்டி அவங்க டீமை பாராட்டினாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லா மேட்சும் வந்து. அண்ட் எஸ்ஆர்எச் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டைமென்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க இந்த T20, அதுவும் எஸ்பெஷலி இந்த ஐபிஎல்ல ரெக்கார்ட் லெவலுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. நிறைய 250 மேலே அடிச்சாங்க, ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க இந்த சீசனில். ஸோ அவங்களும் ஒரு புது விதமான ஒரு அட்டாக்கிங் மோடை எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக எஸ்ஆர்எச் கிரெடிட் கொடுத்தாகணும். ஸோ ஒரு வகையில் ரெண்டு பெஸ்ட் டீம் தான் வந்தாங்க, பட் எதிர்பார்த்த ஃபைனல் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ எனிவேஸ் ஐபிஎல் 2024 முடிஞ்சு போச்சு, கேகேஆர் 3வது முறையாக ஐபிஎல்ல வின் பண்ணியிருக்காங்க, டெஃபினட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன். ஸோ ஐபிஎல் இதோட முடிஞ்சு போச்சு நம்மளோட ரிவ்யூஸ்லாம். இப்போது நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போகலாம் வாங்க, ஒன் லாஸ்ட் டைம். ஓகே கைஸ், கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பாக வந்து நம்ம வெங்கடேஷ் ஐயருக்கு தாங்க கொடுப்பேன். ஏன்னா சின்ன டார்கெட்டாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லாமல் டபால் 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 அடிச்சு முடிச்சாரு, 51 not out. அவரோட ஃபார்ம் சூப்பராக கண்டினியூ பண்ணாரு. ஸோ தி பெஸ்ட் என்ன சொல்றது, கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த அவார்ட் கோஸ் டு வெங்கடேஷ் ஐயர். கெத்து போலர் ஆஃப் த மேட்ச்னு சொல்றத விட போலர்ஸ் ஆஃப் த மேட்ச் சொல்லாங்க கண்டிப்பாக. முதல்ல மிச்சல் ஸ்டார்க்கு ஏச்சே கிடையாது, அவர் தான் அங்கே கேட்டே ஓப்பன் பண்ணாரு ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் வைபவ் அரோராவும் இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்தாரு, டிராவிஸ் எடுத்தது. அர்ஷித் ராணா சூப்பராக போட்டாரு, ஆண்ட்ரூ ரசல் செம்மையா போட்டாரு. ஸோ இந்த போலர்ஸ் எல்லாம் யாருமே நம்ம மிஸ் பண்ண முடியாது. ஸோ கெத்து போலர்ஸ் ஆஃப் த மேட்ச் வந்து கேகேஆர் போலர்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் அப்படின்றத கேகேஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரவுண்டர் ஆஃப் த ஆல்ரவுண்ட் டீம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கப்பு கொடுக்கலாங்க. ஃபீல்டிங்காக இருக்கட்டும், கேச்சிங்காக இருக்கட்டும், போலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், ஒரு கம்ப்ளீட்டாக எல்லாமே டாமினேட் பண்ணாங்க. ஒரு ஆல்ரவுண்ட் டீமாக இருந்தால் எப்படி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அதை தான் பண்ணாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஆஃப் த கேம்னு சொல்கிறத விட இந்த ஆல்ரவுண்ட் டீம் அந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு கொடுத்துடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் கேகேஆர் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அதான் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் என்னால் சொல்ல முடியாதுங்க, ஏன்னா லிட்டரலி டாமினேட் பண்ணாங்க, 100% டாமினேட் பண்ணிட்டாங்க இந்த கேமை, எல்லா ஃபீல்டர்ஸுமே நல்லா பண்ணாங்க. ஸோ கேகேஆர் ஃபீல்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அவார்டை நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். சொதப்பல் ஆஃப் த மேட்ச் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் கம்ப்ளீட்லி 11 பேருமே சொல்லலாம், என்னதான் கீழே பேட் கம்மிங்ஸ் ஒரு 24 ரன் அடிச்சாலும் எனிவேஸ் அது டீமுக்கு உதவலை. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டாங்க, எஸ்பெஷலி இந்த எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன்ஸ் தான் சொல்ல முடியும். டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் டெஃபினட்டாக 2 விக்கெட் ஸ்டார்க் அபிஷேக் சர்மா எடுத்தது, வைபவ் ஹரா டிராவிஸ் ஹெட் எடுத்தது. இது ரெண்டுமே எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செட் பேக் ஃபார் எஸ்ஆர்எச். கிளியராக தெரிஞ்சிருச்சு அவங்களோட மூஞ்சிலேயே, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு சொல்லி. ஸோ கைஸ் அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இதுதான் நம்மளோட லாஸ்ட் இந்த வருஷத்தோட ஐபிஎலோட ரிவ்யூ. கண்டிப்பாக நம்ம அதர் கிரிக்கெட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட், ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ. என்னோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க, லைவ்லேருந்து ஷார்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி ரிவ்யூ பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த சப்போர்ட் எப்போவுமே இருக்கணுன்றதை நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.